இஸ்ல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிள்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். ஷாலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களது அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் இழந்ததை திரும்பி பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய மனம் திரும்புதலே அத்தியாவசியமான காரியமாயிருக்கிறது. நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள கெட்ட குமாரன் உவமானத்தில் முரட்டாட்டம், அழிவு, மனம் திரும்புதல், ஒப்புரவாகுதல், முடிவில் இழந்தவைகளை திரும்பி பெற்றுக் கொள்ளுதல் என்ற செயல்முறையை நம்மால் காண முடியும். அற்புதமான செய்தி என்னவென்றால், நம்முடைய கர்த்தர் இரக்கத்தின் தேவனாயிருந்து நம்முடைய மனம் திரும்புதலுக்கு உடனடியாக பிரதி உத்தரம் அளிக்கிறவர். மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது உங்களுடைய ஆழமான மனமாற்றமே உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுகிறது. நாம் செய்ய நினைக்கிற பாவங்களுக்கு மனம் திரும்புவதை பார்க்கிலும் நாம் செய்த பாவங்களுக்கு மனம் திரும்புவது எளிதான காரியமாகும். இன்றைய காலை சுருக்கமான தியானத்திற்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:40-41 வசனங்களை வாசிப்போம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு என்று வாசிக்கிறோம். இதை குறித்து மத்தேயு மற்றும் மார்க் எழுதின சுவிசேஷங்களில் ஆண்டவராய் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட ரெண்டு கள்ளர்களுமே ஆண்டவராய் இயேசுவை துவக்கத்தில் நிந்தித்தவர்கள்தான். ஆனால் மனந்திரும்பிய கள்ளனுடைய அற்புதமான இருதய மாற்றத்திற்கு என்ன காரணம் என்பதை நாம் அறியோம். ஒருவேளை மற்றவர்கள் ஆண்டவராய் இயேசுவின் மீது சரமாரியாக பழி சொற்களை சாட்டும்போது ஆண்டவராய் இயேசுடைய சாந்தமும் அன்பும் மன்னிப்பு கலந்த முகத்தை பார்த்து அந்த கள்ளன் ஒருவேளை மனம் திரும்பியிருக்கலாம். அல்லது ஒருவேளை நம்முடைய இரட்சகர் ஆத்தும வியாகுலத்தோடு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தைகளினால் அந்த கள்ளன் மனம் திரும்பியிருக்கலாம். எதுவாயிருந்தாலும் அற்புதமான காரியம் என்னவென்றால், அந்த கள்ளனுடைய இருதயம் முற்றிலுமாக மாற்றப்பட்டது. அந்த கள்ளன் உண்மையாகவே தன் பாவத்திற்காக மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாவமற்ற வாழ்க்கையை அறிக்கை செய்ததுமின்றி மற்ற கள்ளனை பார்த்து, உனக்கு தேவ பயம் இல்லாமல் போனது என்ன என்று கடிந்து கொண்டான். அது மாத்திரமின்றி தனக்கு ஏற்பட்ட தண்டனை நியாயமானது என்றும் ஒத்துக்கொண்டான். பிறகு ஆச்சரியவசமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தூய்மையான பாவமற்ற வாழ்க்கையை ஒத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த நித்திய ஜீவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் விசுவாசித்தான். அந்த கள்ளன் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினபடியினால் சில நிமிஷங்களுக்குள்ளாக கர்த்தர் அந்த மனுஷனுக்குள் இவ்வளவு பெரிய அற்புதமான மாற்றத்தின் கிரியைகளை உண்டு பண்ணினார். ஆனால் சிலர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் தன் வாழ்நாள் முழுவதும் கூட இப்படிப்பட்ட இருதய மாற்றத்தை அடையாமலே இருந்து விடுகிறார்கள். ரட்சிப்பு என்பது நம்முடைய பாவங்களை உண்மையாய் ஆண்டவராய் இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து அவர் ஒருவரே நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்பதை விசுவாசிப்பதாகும். உண்மையான மனம் திரும்புதலோடு கர்த்தருக்கு பயந்து தங்களுடைய பாவங்களுக்காக மெய்யாகவே மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்கிறவர்கள் தங்களுடைய ஆத்மாவில் உடனடியாக பரதேசியை அனுபவிப்பார்கள். அருமையான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு பரதேசி உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும் வரை இன்றைக்கே உங்களுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் மனம் திரும்புங்கள். தேவனுடைய இருதயத்தை உடனடியாக அசைக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டென்றால் அது நம்முடைய உண்மையான மனம் திரும்புதல் தான். அந்த கள்ளன் உண்மையாக மனம் திரும்பின போது ஆண்டவராக இயேசு எப்படி பிரதிக்கிரியை செய்தார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம்.
லூக்கா 23:42-43 வசனங்களில் ஆண்டவராய் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் என்று வாசிக்கிறோம். உண்மையான மன திரும்புதலானது இன்றைக்கான காரியமாகும். இன்றைக்கு நாம் உண்மையாய் மனம் திரும்புவோமானால் கர்த்தர் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத காரியங்களை இன்றைக்கே செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சகரியா 9:12 ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம் ஆண்டவரிடமாய் திரும்புவோம். அவரே நம்முடைய அரணான கோட்டையாயிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். நமக்குள் ஜீவன் இருக்கும் வரை நமக்கு நம்பிக்கை உண்டு. இன்றே உண்மையான மன திரும்புதலோடு கத்திரிடமாய் திரும்பிவிடல் என்றால் இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே கத்திர உங்களுக்கு தருவார். கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.